வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பாட்டனி மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் மெட்டீரியல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்கும். அது போக இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் ஸ்கூல் புக் வந்து படிக்கணுமா, நம்ம வந்து காலேஜ் லெவலில் தானே படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எல்லா மேஜருக்குமே வந்து தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். 6th to 12th வரைக்குள்ள புக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ 2013 ஒருத்தர் பாஸ் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கரண்டில் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, கரண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சம்திங் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கும். அவர் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கும், உண்மை தானே? அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2013 இப்போ 2022 வரைக்கும் பாஸ் பண்ண கேண்டிடேட் வந்து அவைலபிளாக இருக்காங்க. நம்முடைய மேஜரில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுல் அப்டேட்டோடு இருக்குமோ அதனை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான வாய்ப்புகளை வந்து நம்மக்கிட்ட தக்க வைக்க முடியும். ஓகே, நம்ம எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணலை, நான் வந்து பேசிக்கே படிக்கலை, ஸ்கூல் புக்கும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணலை, நான் வந்து டைரெக்டாக போய்ட்டு நான் வந்து டிகிரி லெவலில் தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் நாலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது. என்ன தான் டிகிரி லெவலில் வந்து சிலபஸ் இருந்தாலுமே ஆனால் பேசிக்லேருந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 questions 15 questions இருக்குது அப்படின்னா அந்த 10 questions 15 questionமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடியது. ஓகேவா, இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, அதே மாதிரி நம்முடைய அகாடமி மூலமாக வந்து நம்ம எப்படி இந்த கோர்ஸை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6th to 12th வரை உள்ள ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஓரியன்டான யூஜி புக்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் ஓரியன்டான ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கு, இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய யூஜிடிஆர்பி பாட்டனி வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகேவா, மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில், நீங்கள் என்ன மேஜரோ உங்களுடைய மேஜரு அந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் அப்டேட் ஆகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் போட்டு படிக்கலாம்னு படிச்சிக்கலாம், அப்படி இல்லை என்கிட்ட டேப் இருக்குது ஐபேட் இருக்குது லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட படிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டெஸ்ட்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெலிகிராமில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் டூட்டி போயிட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு படிச்சிக்கலாம் நாளாக கழிச்சு படிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி படிக்கிறவன் இன்றைக்கி படித்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் நாளாக கழிச்சு படிச்சிக்கலாம் அப்படின்னா நாளாக கழிச்சு என்ன வரும் அப்படின்னா சரி நமக்கு இந்த வேலை இருக்குது இதை முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும், வேறு ஏதாவது சம்திங் ஸ்ட்ரகிள் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதை படிக்க முடியாது, ஃபஸ்ட்டு டைம் இருக்காது நமக்கு. ஓகேவா, அதுதான் வந்து மிகவும் முக்கியமானது. இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். சிலபஸ் ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும், தயவு செய்து படிங்க. அதே மாதிரி சிலபஸ் ஓரியன்டாக மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிகிரி லெவலில் உள்ள புக்கை மட்டும் நம்ம படித்தா போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து யூஜிடிஆர்பி பாட்டனி ரிலேட்டடான ஒன்லைனர் கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி பேப்பர் 2 பாஸ் பண்ணி அவங்களோட மேஜர் வந்து பாட்டனியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணாங்க, அவங்களும் வந்து பயன்படுத்தும். ஓகேவா, ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.